வாங்க வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோ அப்படிங்கிற படத்தோட கதை பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப நாள்ல இருந்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி நம்ம தளபதி நடிப்புல திரையரங்கல வந்திருக்கு. இந்த படம் எல்சியுக்குள்ள வருதா இல்லையான்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நடிச்சுட்டே வந்தது. இந்த படம் எல்சியுக்குள்ள தான் கன்ஃபார்மா வருது அப்படிங்கறத சொல்லிட்டு வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னா படம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு பனி பிரதேசத்தில் வந்து பயங்கரமான பனி பெய்தது. அந்த இடத்துல வந்து ஒரு ரவுடி கேங் இருக்காங்க. அந்த ரவுடி கேங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் சாண்டி மொத்தம் வந்து ஒரு குரூப்பாக வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அங்கே இருக்கிற பணத்தை எல்லாமே கொள்ளையடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து கொள்ளையடிச்சிட்டு ஒவ்வொரு கடையில் போய் கொள்ளையடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான கேங்காக வந்து அந்த கேங் தெரியுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு ஹைனா வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் வீதியில் வந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நம்ம கௌதம் மேனன் வராரு. கௌதம் மேனன் வந்தவொடனே வந்து என்னப்பா இது நடக்குது, என்ன ஆச்சு, இந்த ஹைனா வந்து பிடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஹைனா பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் அப்போ தான் கால் பண்ணுறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு எங்கே பார்த்து பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா கிட்ட கேட்க, அப்போ வந்து இல்லையே அவர் வந்து பையனை கூப்பிட்டு ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து மறுபடி பார்த்தி மேனை கூப்பிட்றாரு. அதாவது நம்ம தளபதி விஜய், படத்தில் வந்து பார்த்திபன்கிறது தான் பேர். இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணவுடனே, ஃபோன் எடுத்தவுடனே அவர் வந்து இருங்க நான் வந்துட்டே இருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வராங்க. அங்கே வந்து ஹைனா பயங்கரமான அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைனா வந்து எல்லாருமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரத்தினவுடனே அது ஸ்கூலுக்குள்ளே போகுது. இதை பார்த்தோன்னே விஜய் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடியே போய் அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே டோரை லாக் பண்ணிக்க சொல்லிடுறாங்க. லாக் பண்ணிக்கிட்டவுடனே அவர் அந்த ஹைனாவை பிடிக்க போகிறாரு. ஹைனாவை வந்து பாம்பு இப்படி இப்படின்னு பாம்பு வச்சு ஒரு வழியாக வந்து அந்த ஹைனாவை வந்து பிடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அங்கே கன்று வந்து ஒர்க்கால மயக்க ஊசி போகிற கண்ணு, இவரே வந்து கடைசியில் வந்து அந்த அம்புக்குறியை வச்சு இவரே வந்து குத்தி மொத்தத்தில் ஹைனாவை வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு 10 நிமிஷம், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்கள, இது ஒரு மிகப்பெரிய ஸ்டன்ட் காட்சி நம்ம தளபதி விஜய்க்கும் ஹைனாவுக்கும். அப்புறமா ஒரு வழியாக வந்து ஹைனாவை பிடிச்சதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய்க்கு பின்னாடி பயங்கரமான ஒரு கீறல் இருக்கும். அவர் வந்து நார்மலாக வந்து கிளம்பி போய் வீட்டுக்கு போய் நம்ம த்ரிஷா கிட்ட சொன்னால் பயங்கரமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தையை மாற்றிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக போகிறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே த்ரிஷா வந்து இங்கே பாரு உனக்கு கிழிச்ச ஃபோட்டோ எனக்கு முன்னாடியே வந்துருச்சு, இப்படி ஏன் இப்படி எல்லாம் போய் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு லவ் சாங் ஓடுது. அந்த லவ் சாங்கில் வந்து இவருக்கு வந்து பையன் மட்டும் இல்லை, ஒரு குட்டி பொண்ணும் இருக்காங்க. பையன் வந்து ஸ்கூல் போகிறான், குட்டி பொண்ணு வந்து சின்ன குழந்தையாக இருக்குது. மொத்தத்தில் இவங்க 4 பேர் தான். இவங்க ஒரு குட்டி ஃபேமிலி, இவங்க ஒரு தனியாக வீடில் இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே அந்த சாண்டி கேங் இருக்காங்கல்ல, அந்த மிஸ்கின் மற்றும் சாண்டி கேங் வந்து இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம விஜயோட ஷாப்புக்கு வர்றாரு. விஜய் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காரு. அங்கே போனவுடனே சாண்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு காஃபி வேணும், அதுவும் இல்லாமல் டார்க் சாக்லேட் காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து இல்லைங்க சார் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எனக்கு கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நிட்டுறாரு. இவரும் விஜய் வந்து சரி பயந்துட்டு வந்து சரி இருங்க சார் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி காசையை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மொத்த காஃபியும் போட்டு தரலாம் அப்படின்னு போகிறாரு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப்பில் வந்து நம்ம ஜனனி இருக்காங்களா, பிக் பாஸ் ஜனனி, அவங்க அந்த காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா சாண்டிக்கு வந்து ஒரு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்குது, அதனால் வந்து அந்த ஒர்க் பண்ணுற பொண்ணை வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஏதோ மாதிரி பண்ணும்போது அந்த தப்பாக நடக்க வரும்போது இவர் பாட்டுக்கு பயங்கரமாக அடிச்சிடுறாரு சாண்டியை. அவர் அடித்தது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் கேங்கியை போட்டு தெறிக்க விட்றாரு, அடி போலா போலான்னு பொழக்கிறாரு. அங்கே இவங்க பொண்ணும் இருக்காங்க, அந்த காஃபி ஷாப்பில் விஜயோட பொண்ணும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாண்டி போய் அந்த குட்டி குழந்தையை கொல்லலான்னு போகும்போது விஜய்க்கு வேறு வழியே இல்லாமல் அவன் அங்கே கீழே கிடந்த கன் எடுத்து மொத்தமாக எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுவார் ஒரே செகண்டில். இதை பார்த்தவொடனே அவரே வந்து சுட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுவார். அடுத்த நாள் மொத்தமாக போலீஸ் வந்து நம்ம விஜயை அரெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க, பார்த்திபண்ணை அரெஸ்ட்டும் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணவொடனே அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக மீடியாவில் எல்லாம் வந்துடும். அந்த மீடியாவில் எல்லாருமே எல்லா கேங்குமே ஏற இவரா நம்ம லியோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாகிறாங்க. மொத்தமாக இந்தியா ஃபுல்லாமே அந்த நியூஸ் போகுது, லியோ உயிரோடு இருக்கார், லியோ உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போகுது. அதே டைமில் வந்து இவங்க போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அரெஸ்ட் பண்ணவொடனே இவங்க வந்து எதுக்காக இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிரூபிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு தற்காப்புக்கு ஒரு ஆள் வந்து சுடலாம், ஆனால் எப்படி கரெக்டாக நெத்திப்பொட்டிலே சுட முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தில் வந்து இவர் தற்காப்புக்காக தான் வந்து இதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃபும் பண்ணிடுறாங்க. இவர் ஏற்கனவே வந்து ஹைனாவை வந்து குழந்தைங்கிட்ட
இருந்து காப்பாத்துறதுனால இவருக்கு ஒரு கூடுதல் மதிப்பு வந்து இவரை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இவர் ரிலீஸ் பண்ணாலும் வந்து இவர் ஆறு பேர்த்த கொண்டு அப்படிங்கிற ஒரு கில்ட்ல வந்து திருஷாவோடையும் யாருக்கோடையுமே வந்து பேசாம அமைதியா எந்த சத்தம் கேட்டாலும் பயப்பட்டு ரூமுக்குள்ளேயே அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கௌதம் மேனனும் அவங்க ஒய்ஃப் வந்து பிரியானந்த் நினச்சிருப்பாங்க. இவங்க எல்லாமே க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ பிரியானந்த் வந்து நீங்கள் உள்ளேயே இருக்காதிங்க, ஜாலியாக வெளியே போங்க, வெளியே சுற்றி பார்த்துருவாங்க, பழைய மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. இவரும் சரி, இவரும் ஃபேமிலியை பார்த்தோம்னா எல்லாருமே சோகமாக இருக்காங்கட்டுக்கு சரி வாங்க கொஞ்சம் ரிலீஃபாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தான் பையன் பொண்ணு அப்புறம் திருஷா மொத்தமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கினையும் சாண்டியை கொண்டுட்டாங்கள. அப்போ அந்த கேங் சும்மா இருப்பாங்களா, அவங்க மச்சினை வந்து மிஸ்கினோட மச்சினை வந்து உன்னை கொல்லாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஃபேமிலி அட்டாக் பண்ண வந்துடுறாரு. அங்கே மார்க்கெட்டில் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ விஜய் ஏண்டா என் ஃபேமிலியை தொடர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் நடக்குது. அடிச்சு பொலந்துடுறாரு எல்லாத்தையுமே. இதை அடித்து முடிச்சதுக்கப்புறமா இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வேணும், என் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க. இவருக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிரும். இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவருக்கு காயமே பட்டிருக்காரு, ஏன்னா இவர் தான் திருப்பி அடிச்சிருப்பார் எல்லாத்தையுமே. அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா நம்ம கௌதம் மேனன் சொல்லி மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி இவர் ஜட்ஜிக்கிட்டே போய் இந்த மாதிரி வந்து என்னை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள சுட்டம் காட்டிக்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜட்ஜிக்கிட்டே போய் போலீஸ் செக்யூரிட்டி ஒருத்தர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வேணும்னு அந்த போலீஸையும் கேட்குறாரு. அந்த போலீஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டும் பண்ணுறாரு நம்ம விஜய். அங்கேருந்து இப்போ தான் எல்சியோ கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம வந்து நெப்போலியன் இருக்கார்ல கைதி படத்தில் வந்து அந்த கான்ஸ்டபுளாக வருவார், அவர் வந்து இப்போ செக்யூரிட்டியாக லியோக்கு அதாவது நம்ம பார்த்திபனுக்கு செக்யூரிட்டியாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கிளம்பி வர்றாரு. இவர் எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட் எடுத்தவொன்னு புரியாது. அப்புறம் தான் அவர் ரெக்கார்டு என்னன்னு தெரியுமாங்க, அவர் வந்து மொத்த கேங்கையுமே முடிச்சு கட்டின ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு காமிப்பாங்க. அதாவது கைதி படம் ஃபைனல்ஸில் வந்து இவர் தான் அந்த போலீஸ்கார் தான் எல்லாம் பண்ண மாதிரி இருக்குமில்ல, அதனால் இவரை வந்து இங்கே செக்யூரிட்டியாக வந்து நியமிச்சிருப்பாங்க. இவர் வந்து செக்யூரிட்டியாகவே இருப்பார். இப்போ அதெல்லாம் முடிய இப்போ நம்ம லியோ வந்து உயிரோடு இருக்கிறது தான் வந்து அங்கே ஃபுல் இந்தியா ஃபுல்லாக தெரியுமில்ல. அப்போ இந்தியா ஃபுல்லாக தெரியும் போது தான் நம்ம அர்ஜுனுக்கும் நம்ம ஆண்டனி தாசனுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ தான் வந்து ஆண்டனி தாசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோவோட அப்பா. அர்ஜுன் யார், ஹாலோ தாஸ் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லியோவோட சித்தப்பா. இந்த ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சனாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓ லியோ உயிரோடு தான் இருக்கான், இவனை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆண்டனி தாஸ் லியோவோட அப்பா இருக்கார்ல அவரே வந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி இந்த காபி ஷாப்புக்கு வந்தவொடனே என்னை தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவர் பார்த்திபனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. யார் நீங்கள், நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, லியோ பொய் சொல்லாத, நீ தான் வந்து லியோன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு வந்து இல்லைங்க நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்டு எங்கிட்ட பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து கிளம்பி போக சொல்கிறாரு ஆண்டனி தாசனை. இப்போ ஆண்டனி தாசன் வந்து உனக்கு குறிப்பிட்ட நாள் தான் டைம், அதுக்கப்புறம் இல்லைன்னா உன் மொத்த ஃபேமிலியுமே தூக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டும் போயிடுறாரு. இவர் வந்து என்ன இது யார் யாராக வராங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இவர் அலையிறாரு. இவர் ஒரு பயத்தோடையே அலையிறாரு, என்னமோ அடுத்த நிமிஷம் ஃபேமிலிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தோடையே அலையிறாரு. அந்த மாதிரி இவர் ஒரு அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. திருஷாவும் குழந்தையும் வந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த சாண்டி கேங் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அப்போ தான் ஆண்டனி தாசன் உள்ளே போந்து அடித்து நொறுக்கிறாரு. நொறுக்கணும் மட்டும் இல்லாமல் அது யாருன்னு தெரியுமா, என் மருமகடா, அது யாருன்னு தெரியுமா, என் பேத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருஷாவுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. நான் தான் வந்து லியோவோட அப்பா, அதாவது உன் பார்த்திபனோட அப்பா நான் தான், அவன் பேர் உண்மையான பேர் லியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ சொல்லும்போது திருஷாவுக்கு நம்பவே முடியல, நீ போய் உண்மையிலேயே வந்து அவங்ககிட்டயே போய் கேளு, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கொலகாரன் தான் உன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி திருஷாவுக்கு வந்து ஒன்றுமே பொருள், மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் மேனனே கேட்டு பார்க்கும்போது ஆமாம் உண்மையிலேயே வந்து லியோங்கிறத ஒரு தெரிஞ்சிருக்கான், அவன் முன்னாடி இறந்து போன மாதிரி ஒரு ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனன்னு சொல்கிறாரு. திருஷாவுக்கு வந்து மேலும் மேலும் கொஞ்சம் டவுட் ஜாஸ்தியாகிட்டே போகுது. சரி எதுக்கும் இவன் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திபனா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறக்கு அவரோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. மற்றபடி விஜய்க்கு தெரியாமே இதெல்லாமே திருஷா பண்ணுறாங்க. அதே டைமில் வந்து கௌதம் மேனனுக்கும் ஒரு டவுட் வருது. அவர் வந்து ஜெயிலில் ஒருத்தரை மீட் பண்ண போகிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தான். அவர் தான் வந்து லியோவோட கடைசியாக சாகும்போது கூடுந்த ஒரே ஆள், அவர் மட்டும்தான். அவருக்கும் வந்து இப்போ மூணு நாளுக்கு அடுத்து வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க மன்சூர் அலிகானுக்கு. உங்கள் தண்டனையை நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சும்மாவே சொல்லி லியோவுக்கு என்ன ஆச்சு, உண்மையிலே லியோ உயிரோடு இருக்கானா இல்லை லியோவோட கதை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌதம் மேனன் கேட்க போகிறாரு. அப்போ தான் வந்து உங்கள் அப்பனே
நடிச்சாலும் வந்து என் தூக்கு தண்டனை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் மூணு நாள் செத்து போயிடுவேன், இந்த லியோ ஸ்டோரி யாருக்கு தெரியாதனால நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமேனனுக்கு மொத்தமாக வந்து லியோவோட மொத்த ஸ்டோரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆண்டனி தாசன் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காது, ஒரு ட்ரக்ஸ் கம்பெனி. கம்பெனி பேர் வந்து தாசன் கோ. அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டராக இதை உருவாக்கினதே, இந்த அஸ்திபாரத்தை உருவாக்கினதே நம்ம ஆண்டனி தாசன் தான். அவரோட தம்பி வந்து ஹேலோ தாசன், அதாவது நம்ம அர்ஜுன் இருக்கார்ல, அவரும் வந்து இந்த மொத்தமாக ஃபாரின்லாம் படிச்சுட்டு வந்து மொத்தமாக இங்கே வந்து புதுசாக ட்ரக்ஸ் எப்படி கற்றுக்கிறது, ட்ரக்ஸு டீல் பண்ணுற எல்லாத்தையும் வந்து ஃபாரின்லேருந்து வந்து டையப் வச்சுட்டு இவர் பயங்கரமாக பிஸ்னஸை குளோபல் லெவலில் அவர் தம்பி மூலிமா இவர் பண்ணிட்டுருக்கார் நம்ம ஆண்டனி தாசன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகளுக்கு எல்லாமே கிரவுண்டாக ஒரு ஆள் வேணும்ல, அவர் தான் வந்து லியோ. லியோ தான் வந்து சரக்கை வந்து மொத்தமாக டெலிவரி பண்ணுறது எடுத்துக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிட்டுருக்காரு நம்ம லியோ விஜய். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு விஜய்க்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. நானே என்னடா இது தங்கச்சியா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி இருக்காங்க. மொத்தத்தில் வந்து நம்ம லியோ வந்து ஈவிரக்கமே பார்க்காத ஒரு ஆள்னா அவருக்கு வந்து இந்த தொழில் நடக்கிறதுக்கு யாரை வேணால் கொள்வார். அதே டைமில் தான் வந்து இவர் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையே போட்டு தள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கனாக வந்து நம்ம லியோ இருக்கார். அந்த சமயத்தில் வந்து ஆண்டனி தாசனுக்கு ஒரு கேவலமான ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பலி கொடுக்கறத அவரோட வந்து ஒரு மூட நம்பிக்கையை அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. முதல்ல வந்து நார்மலாக வந்து இந்த மாடை வெட்டுறது ஆடை வெட்டுறது அந்த மாதிரி போய் போய் இப்போ மனுஷங்களை வெட்டுற லெவலுக்கு வந்துட்டாரு. அதே நேரத்தில் வந்து நம்ம ஆண்டனி தாசன் ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு ஆளைகிட்ட கேட்டு இந்த மாதிரி என்னென்ன யாரை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது அதை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை தேடிட்டு இருப்பாங்க. அதே டைமில் இவரும் வந்து லியோ வந்து டீலிங் எல்லாம் மாற்றி போலீஸ்கிட்டேயே சண்டை போட்டு பயங்கரமாக வந்து இவர் வந்து அண்டர் கிரவுண்டில் எல்லா டெலிவரியும் இவர் பண்ணிகிட்டு இருப்பார். அதே டைமில் தான் அந்த பாட்டு வரும். பாட்டு முடிய முடிய தான் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டனி தாசன் கிட்டே போய் நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஜாதகத்தை பலி கொடுக்கணும்னு ஒரு ஜாதகத்தை தேடிட்டீங்கள, அந்த ஜாதகம் வந்து உங்கள் பொண்ணு உங்கள் பையனோட ஜாதகம் தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு தராங்க. அதாவது நம்ம லியோ ஜாதகம் அவங்க தங்கச்சி ஜாதகம் தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஆண்டனி தாசனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற அப்போ யாரை கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்கிட்ட கேட்க நம்ம அர்ஜுன்ட்டு என்ன சொல்லுவார்னா, லியோவே கொண்டுடலாம் சிவனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா அப்பாவுக்கு மனசு வராது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தங்கச்சி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தங்கச்சியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் விஜயும் வந்து போதை மருந்து தெளிச்சு விட்டு மொத்தமாக விஜயை கட்டியும் வச்சுருவாங்க, தங்கச்சியை கொல்லணான்னு போவாங்க. அப்போ விஜய் சொல்லுவார், என் தங்கச்சியை மட்டும் நீ கொன்னினா உன்னை வந்து எப்போ பார்க்கறேன் அப்போ உயிரோடு கொளுத்திடுவேன், உன்னை உயிரோடையே விட மாட்டேன், என் தங்கச்சியை மட்டும் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா கிட்டே ஆண்டனி தாசன் கிட்டே கதறாரு நம்ம விஜய். ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை இல்லை நம்ம தொழிலுக்கோசம் தான் இதெல்லாம் பண்ணுறேன், அதனால் வந்து உன் தங்கச்சியை கொன்னையான அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணை கொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி போகும்போது இவர் வந்து விஜய் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வந்து மொத்தமாக அடித்து நொறுக்கிறாரு. அவள் தங்கச்சி காப்பாற்றிட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கோசம் தானே நீ இவ்வளோ வந்து உன் பொண்ணையே சொந்த பொண்ணையே கொல்ல பார்த்த, இரு அந்த ஃபேக்ட்ரியே கொளுத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மொத்த ஃபேக்ட்ரியுமே கொளுத்து விட்டுருவார். இதை பார்த்துட்டு இருக்க ஆண்டனி தாசனுக்கும் அர்ஜுன் தம்பி இருக்கார்ல அவருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடும். மொத்தமாக எல்லா ரவுடிகளுக்கான பயங்கரமான ஒரு ஸ்டன்ட் சீனே நடக்கும். அந்த ஸ்டன்ட் சீனில் தான் விஜயும் தான் தங்கச்சியும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தான் தங்கச்சியை வந்து அவர் நம்ம அர்ஜுன் இருக்கார்ல அவரோட சித்தப்பாவே கொன்றுவார் அந்த தங்கச்சியை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவருக்கு வெறியாகி இவனை கொல்லலான்னு போகும்போது அதே டைமில் வந்து தான் அப்பா இருக்கார்ல ஆண்டனி தாசனே விஜயை வந்து சுட்டுருவாங்க. சுட்டவனா அப்பா அந்த ஃபுல்லாக வந்து பத்த வச்சுட்டுனால மொத்தமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஃபேக்ட்ரியை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க ரெண்டு பேரும் மொத்தமாக எஸ்கேப் ஆகி அந்த கேங்கே வெளியே போயிடுவாங்க. நம்ம லியோ இறந்துட்டாரா அந்த ஃபேக்ட்ரிலேயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் லியோ அங்கேயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் வந்து இதுதான் எண்டு லியோ அங்கேயே ஃபேக்ட்ரிலேயே இறந்து போயிட்டார் அப்படின்னு கௌதம் மேனன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. மொத்தத்தில் நீ சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தெரியல, இந்த ஃபோட்டோவை பாரு, இந்த இப்போ இருக்கிற விஜய் ஃபோட்டோ காமிச்சு, அதாவது பார்த்திபன் ஃபோட்டோ காமிச்சு, இது லியோவா இல்லையான்னு பார்த்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ வந்து இல்லை லியோவுக்கு என் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன், லியோ கிடையாது இது, வேறு யாரும் அந்த பையனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மன்சூர் இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ கௌதம் மேனன் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் இல்லை இது லியோ இல்லை அப்படின்ட்டு. அதே டைமில் வந்து திரிஷா போய் தேடிட்டு இருப்பாங்க இது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி, இவரை படித்ததெல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு தேடி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ திரிஷாவுக்கும் தெரியவர் இவர் வந்து உண்மைதான், பார்த்திபனுங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதை இந்த திரிஷா வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க
அப்படிங்கிற விஜய்க்கு தெரிஞ்சோன்னா விஜய் உடஞ்சு போயிருவாரு, பார்த்திபன் உடஞ்சு போய் ஏன் நீ வந்து என்னை நம்பலையா, நம்ம 20 வருஷம் வந்து லவ் பண்ணி வாழ்ந்தது சும்மாவா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எவனோ ஒருத்தர் லூசுத்தனமா என்னை சொல்லிட்டு இருக்கும்போது நீயும் அதை நம்பரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அதரே அழுகிறாரு. அதே டைம்ல வந்து ஆண்டனி தாசன் கிட்ட இருந்து நம்ம பார்த்திபன் விஜய்க்கு வந்து போன் வருது. போன் வந்தோம்னா உன் டைம் வந்து முடிஞ்சு போச்சு, உன் பையனை நாங்க தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரே ஷாக் ஆயிருது. அது மட்டும் இல்லாம உன் பையனுக்கு வந்து உன் தங்கச்சிக்கும் உனக்கு என்ன ஜாதகம் இருந்ததோ அதே ஜாதகம் தான் உன் பையன் இருக்கும் இருக்கு, அதனால உன் பையனை பலி கொடுக்க போறோம் அது மாதிரி சொல்லி இவங்க வந்து பையனை எடுத்துட்டும் போயிடுறாங்க. இவருக்கு விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது என் பையனை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பதட்டி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. அந்த மொத்தமா கார் கிளம்பி போகுது. அப்ப இவர் பைக் எடுத்துட்டு அந்த போலீஸ்கார் நெப்போலியன் இருக்காரு அவரையும் பின்னாடி ஏத்திட்டு மொத்தமாக வந்து இவர் பைக்கில் போகிறாரு. பைக்கில் போனோடனே நெப்போலியனை ஒவ்வொரு கன்னாக லோட் பண்ணி வச்சு இவர் மொத்தமாக காரை டம்மு டும்மு டம்மு டும்முன்னு அடித்து ஒவ்வொரு காரை அடித்து தெறிக்க விடுறாரு. தெறிக்க விட்டது மட்டும் இல்லாமல் மொத்தமாக கடைசியாக எல்லா காரையும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 4 கார் தான் மிச்சம் இருக்குது. அந்த 4 கார் மிச்சம் இருக்கும்போது அவங்களே நிறுத்திடுறாங்க. நிறுத்தி வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் ஆண்டனி தாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒத்துக்கோ, நீ தான் என் லியோ, என் பையனை ஒத்துக்கோ, நான் உன் பையனை வந்து திருப்பி உனக்கே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் லியோ கிடையாது லியோ கிடையாதுன்னு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கடைசி கட்டத்தில் வந்து இவருக்கு வந்து வேறு வழியே இல்லை, நம்ம ஆண்டனி தாசன் வந்து என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனி தாசனை இவர் கொலையும் பண்ணிடுறாரு. நம்ம விஜய் கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த நியூஸ் வந்து அது அர்ஜுனுக்கு போகுது, அதாவது நம்ம ஹலோ தாஸ் இருக்கார்ல அவருக்கு வந்து இந்த நியூஸ் போகுது. இந்த மாதிரி ஆண்டனி தாஸ் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் மறுபடியும் வந்து பார்த்திபனுக்கு, அதாவது நம்ம பார்த்திபன் விஜய்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஆண்டனி தாசனை கொண்டுட்டியா, அவர் பாடி எனக்கு வேணும், அதை கொடுத்துட்டு உன் பையனை கூப்பிட்டு போயிரு லியோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பவும் இவர் லியோ நான் லியோ இல்லையா நான் பார்த்திபன்யா அப்படிங்கிற மாதிரி கதறாரு. சரி நான் வந்து அவர் பாடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. இவர் கிளம்பி போய் அந்த பாடியை கொடுத்ததுக்கப்புறமா என் பையனை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சொல்கிறாரு. அப்போ வந்து மொத்தமாக அந்த எங்கே இவருக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாசன்கோ கம்பெனி எரிச்சார் தெரியுமா பழைய இதில், அது என்ன இப்போ ரெனோவேட் பண்ணி பயங்கரமான ஒரு கம்பெனியாக இருக்குது இல்லையா, அந்த கம்பெனிக்கே வந்து எங்கே முடித்தாரோ அங்கேயே ஆரம்பிக்கிற மாதிரி இவர் அந்த இடத்துக்கு வர சொல்லி மொத்த கேங்குமே சுற்றி நிற்பாங்க. இவர் லியோன்னு சொல்கிற வரைக்கும் அடித்து நொறுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னு சொல்லிட்டு போயிடுவார். இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் கற்றுக்குதுன்னு கத்தி எல்லாத்துக்கூடையும் ஃபைட் பண்ணுறாரு. 100 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, குறைய குறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல, என்னடா இது நான் லியோ இல்லைனாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. கடைசியாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கடைசியாக அர்ஜுன் மட்டும்தான் பாக்கி இருக்காரு. அர்ஜுனையும் போட்டு செம்ம ஃபைட்டும் நடக்குது. ஃபைட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து அடிச்சும் போட்டுறாரு. அடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ லியோ கிடையாது, என்னை உயிரோடு விட்டுரு, நீ பார்த்தி பந்தா உன் பிரச்சனைக்கு நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடைசியாக சாக போகிற நிலைமையில் இருக்கனால அந்த மாதிரி இல்லை நாங்கள் உன்னை தொடவே மாட்டோம் எங்களை உயிரோடு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவர் கதறாரு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அப்போ இவர் வந்து எப்பா இதைத்தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன், நான் தான் லியோ கிடையாது நினச்சிட்டியா, நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ட்விஸ்ட்டு போ கொடுத்து மொத்தமாக போட்டு தள்ளிடுறாரு. அதே மாதிரி ஆண்டனி தாசன் சாக முன்னாடியும் வந்து என் தங்கச்சி கொன்னே இல்லை உன்னை படி வாங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாகடிச்சும் வச்சுருப்பாரு. நம்ம ஆண்டனி தாசனையும் கொண்டுருப்பாரு, இவரையும் கொண்டுருப்பாரு, இவர் தான் லியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் பையனுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி தெரிஞ்சிடும் இவர் தான் லியோ போல அப்படின்ட்டு. பையனையும் காப்பாற்றி இப்போ கூப்பிட்டு வந்தபோது உங்கள் காரில் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் அம்மா என்ன கேட்டாலும் சொல்லிடுறாத, நான் தான் இது அதுன்னா சொல்லாத, இங்கே பாரு அவங்க வந்து என்னை வந்து அடித்தாங்க, அடிச்சுட்டு இவன் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மட்டும் நீ வாயத்தோற அப்படிங்கிற மாதிரி பையனை கன்வின்ஸ் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து திருசாயிட்டு இந்த மாதிரி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு இவர் நார்மலாக மைடி பழைய லைஃபையே வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டத்தில் தான் வந்து இவர் இருங்க கேட்டு சாத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வெளியே போகும்போது ஒரு கால் வரும். எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் கிட்ட இருந்து கால் வரும். அந்த விக்ரமோட கனெக்டை கொண்டு வராங்க. நீங்கள் என்ன ஒரே ஒரு பில்டிங்கை வந்து கொளுத்திட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஆயிருமா, அதெல்லாம் ஆகாது, நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்ரம் வந்து லியோவை கூப்பிட்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த படம் எலசியூல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இந்த மொத்தத்தில் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கான கிளாஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து திருந்தி வரும்போது அந்த திருந்தி வர ஆளை வந்து இவங்க வந்து விடாமல் இவன் நச்சடிச்சுட்டே இருந்தனால வேறு வழியே ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
தான் அப்பா சித்தப்பாவையுமே கொண்டுட்டு லியோ வந்து நார்மலாக நான் லியோ கிடையாது நான் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னு சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமையில் வந்து இப்போ லியோ இருக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இந்த படம் நான் சொல்கிறத விட ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்ஷன் சீன்லாம் பிரிச்சுட்டாங்க, எல்லா ஆக்ஷன் சீனுமே வேற லெவலில் இருந்ததுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இத்தோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா பாய்.